கொரோனா வைரஸ் பரவல் தடுப்பு பணிகளில் ஒரு பகுதியாக பொதுமக்கள் கட்டாயம் முகக்கவசம் அணிய வேண்டியும் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வலியுறுத்தியும் கோவை மாவட்ட நிர்வாகம் மற்றும் மாநகராட்சி சார்பில் காந்திபுரம் பேருந்து நிலையத்தில் இன்று விழிப்புணர்வு துண்டு பிரசுரம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பங்கேற்ற மாவட்ட ஆட்சியர் ராசாமணி, மாநகராட்சி ஆணையாளர் குமரவேல் பாண்டியன் மற்றும் அதிகாரிகள் பொதுமக்களிடம் விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்களை வழங்கி விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த மாவட்ட ஆட்சியர், கவனக்குறைவு காரணமாக மாவட்டத்தில் மீண்டும் கொரோனா பரவல் அதிகரிக்க வாய்ப்பு இருப்பதால் பொதுமக்கள் வெளியில் வரும்போது கட்டாயம் முகக்கவசம் அணிந்து வர வேண்டும் என கேட்டுக் கொண்டார். மேலும் பொது இடங்களில் முகக்கவசம் அணியாமல் இருப்பவர்களிடம் கட்டாயம் 100 ரூபாய் முதல் 200 ரூபாய் வரை அபராதம் வசூலிக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்தார். மேலும் மாவட்ட நிர்வாகம், கோவை மாநகராட்சி மற்றும் சுகாதாரத்துறை சார்பில் எடுக்கப்படும் நடவடிக்கைகளுக்கு பொதுமக்கள் முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் எனவும் மாவட்ட ஆட்சியர் கேட்டுக்கொண்டார். தேர்தலுக்கான ஏற்பாடுகள் நடந்து வருகிறது. ஏப்ரல் 6ஆம் தேதி சட்டமன்ற தேர்தல் நடைபெறக்கூடிய நிலையில் இன்றைக்கு அரசியல் கட்சிகள் தொடர்ந்து பல்வேறு கூட்டங்கள், தெருமுனை பிரச்சாரங்கள் இதுபோன்ற நடவடிக்கைகள் எடுத்து வருகிறார்கள். அதற்கு மாவட்ட நிர்வாகம், மாவட்ட தேர்தல் அலுவலர் என்ற முறையிலும், அதேபோல ஒவ்வொரு தொகுதியிலும் தொகுதிக்கான தேர்தல் நடத்தக்கூடிய அலுவலர் என்றும் அவர்கள் அனுமதி வழங்குகிறார்கள். வழங்கும் போது அரசியல் கட்சிகளை நாங்கள் தொடர்ந்து வேண்டுகோளாக வைக்கின்றோம், வலியுறுத்துகின்றோம். கூட்டங்கள் கூடும் பொழுது கண்டிப்பாக 100 விழுக்காடு முகக்கவசம் அணிந்து அந்த கூட்டத்திலே பங்கேற்க செய்வதை அரசியல் கட்சிகள் பொறுப்பெடுத்து செயல்படுத்த வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம். அதே போல முடிந்த அளவு கூட்டத்தை குறைப்பதற்கும் கூட்டத்திற்கான நேரத்தை குறைப்பதற்கும் அவர்களிடத்தில் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அரசியல் கட்சிகளுடைய ஒத்துழைப்பு என்பது இந்த காலகட்டத்தில் மிகுந்த தேவை இருக்கிறது. அவர்களுக்கும் அந்த அரசியல் ரீதியாக தேர்தல் நடத்துவதற்கு அல்லது தேர்தலை போட்டியிடக்கூடிய சூழ்நிலையில் வாக்கு சேகரிப்பதற்கான பொறுப்பை அவர்கள் எடுத்திருக்கிறார்கள். இரண்டையும் சமமாக பார்ப்பதற்கு அவர்களிடத்திலே வலியுறுத்தி இருக்கிறோம், தொடர்ந்து கண்காணிக்கின்றோம்.